மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் இணைப்பில் இருக்கா சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கங்க. அமைச்சர் திரு பொன்முடி பதவியை இழந்திருக்கிறாரு. 3 ஆண்டுகள் சிறை தண்டனை, அவருடைய மனைவிக்கும் சிறை தண்டனை, 50 லட்சம் ரூபாய் இருவருக்குமே அபராதம். நீதிமன்றத்துக்கு மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக 30 நாட்கள் அவகாசம் வழங்கியிருக்கு நீதிமன்றம். எப்படி பார்க்கறீங்க? அமைச்சர் பொன்முடியின் மீது சொத்து குறிப்பு வழக்கில் மீது ஏற்கனவே கீழமை நீதிமன்றம் அவர் விடுதலை செஞ்சு உத்தரவு பண்ணி போட்டிருந்தது. அதன் மீது மேல்முறையீட்டை விசாரித்த உயர்நீதிமன்றம் இப்போது அவருக்கு தண்டனை வழங்கியிருக்கு, சிறை தண்டனையும் அபராதமும் வழங்கியிருக்கு. அதோடு மட்டுமில்ல, உயர்நீதிமன்றமே அவர் மேல்முறையீடு செய்து தன்னுடைய வாதங்களை நியாயத்தை எடுத்து சொல்வதற்கு வாய்ப்பளிக்கக்கூடிய முறையில் அவருடைய தண்டனையை நிறுத்தி வைத்து 1 மாத கால அவகாசமும் வழங்கியிருக்கு. எனவே இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் நிச்சயமா வந்து மேல்முறையீடு செய்து அங்க தன்னுடைய நியாயங்களை எடுத்து வைப்பார். வழக்கு சம்பந்தமாக நீதிமன்ற தண்டனை, அது நீதிமன்ற தீர்ப்பு என்பது ஒரு கட்டத்தில் இருக்கிற ஒரு தீர்ப்பு வச்சுக்கிட்டு மட்டுமே இறுதியான தீர்ப்பு நம்ம சொல்ல முடியாது. இறுதியான தீர்ப்பு என்பது உச்சநீதிமன்றத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கிற சூழ்நிலையில உச்சநீதிமன்றம் என்ன இறுதியா சொல்லுது அப்படிங்கிற பொறுத்துதான் நம்ம முடிவுக்கு வர முடியும். எனவே அவர் மீது வழங்கப்பட்டிருக்க தண்டனை மீது அவரு உச்சநீதிமன்றத்துக்கு போட்டும், உச்சநீதிமன்றம் வழங்குற தீர்ப்பின் அடிப்படையில் தான் நம்ம இறுதியான முடிவுக்கு வர முடியுங்கிறது தான் நான் சொல்ல விரும்புகிறேன்.